மல்லை தமிழ் சங்கத்தின் 15ஆம் ஆண்டு தொடக்க விழா அடுத்த வாரம் புதன்கிழமை நடைபெற உள்ள நிலையில் ஆண்டுதோறும் மல்லை தமிழ் சங்கம் சார்பில் பெருந்தமிழன் பெருத்தச்சன் மாமல்லன் விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறது. அதன் சார்பில் மல்லை தமிழ் சங்கத்தின் நோக்கம் அரசு பள்ளிகளில் குறிப்பாக 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் அரசு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறுகின்ற மாணவர்களுக்கு முதல் மற்றும் 2ஆம் இடத்திலும் தமிழில் முதல் வகுப்பில் வருகிற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் சான்றிதழும் பரிசுகளும் வழங்கி சிறப்பித்துக் கொண்டு வருகின்றோம். வருகின்ற 22ஆம் தேதி நடைபெற உள்ள மல்லை தமிழ் சங்கத்தின் 15ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பங்கேற்க உள்ள சிறப்பாளர்களை மாமல்லபுரம் பேரூராட்சி அலுவலகம் அருகே சிறப்பான வரவேற்பு கொடுத்து நிகழ்வை துவங்க இருக்கின்றோம் என்றும் பெருந்தச்சன் இன்பா இதுவரையில் 49 புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அவருடைய 50வது படைப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரலாற்று நினைவு கூறும் வகையில் மிஸ்ஸா முதல் கோட்டை வரை என்கின்ற தலைப்பில் புத்தகத்தை மேடையில் வெளியிட இருக்கின்றோம். வருங்காலத்தில் படைப்பாளிகளின் புத்தகங்களுக்கு மல்லை தமிழ் சங்கத்தினுடைய மேடை பெரும் பங்களிப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் தமிழ் கூறும் நல்லுலகத்தில் தமிழ் வாழ்வதற்கும் வென்றிடுவதற்கும் தொடர்ந்து களமாடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கான ஊக்கத்தொகை பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்க இருக்கிறோம். இந்த ஆண்டு பெருந்தமிழன் விருதை விஐடி வேந்தர் விஸ்வநாதன் மற்றும் பெருந்தச்சன் விருதினை மார்த்தாண்டத்தைச் சேர்ந்த மரபு கலை கட்டிட கலைக்கலைஞர் குமரேசனுக்கும் விளையாட்டுத்துறைக்கான விருதினை தற்காப்பு கலையில் 50 ஆண்டுகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய ஸ்ரீகாந்த் கனகராஜ் அவர்களுக்கு வழங்குகிறோம். விருதுகளை வழங்க தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் மாண்புமிகு அப்பாவ் அவர்களும் மாண்புமிகு ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் ஆகியோர் இணைந்து வழங்க உள்ளதாக தெரிவித்தார். தமிழ் கூறும் நல்லுலகில் ஆகச்சிறந்த ஆளுமைகளை தேர்வு செய்து பெருந்தமிழன் பெருந்தச்சன் மாமல்லன் விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறோம். இதுவரையில் தமிழ்நாட்டில் பல ஆளுமைகளை மல்லை தமிழ் சங்கம் அழைத்து அவர்களுடைய சிறப்புகளை தகுதிகளை கொண்டு விருதுகளை வழங்கி வருவதாக மல்லை தமிழ் சங்க தலைவர் மல்லை சத்ய தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மல்லை தமிழ் சங்க செயலாளர் கலைச்செல்வன் பாஸ்கரன் உட்பட சங்க பொறுப்பாளர்கள் பலர் உடனிருந்தனர். மாண்புமை ஐயா வேந்தர் அவர்களுக்கு, வேந்தர் அண்ணன் விஸ்வநாதன் அவர்களுக்கு பெருந்தமிழ் விருதை வழங்குகிறோம். அதே போன்று பெருந்தச்சன் விருதினை பெருமதிப்புக்குரிய குமரி மாவட்டத்தை சேர்ந்த மார்த்தாண்டத்தை சேர்ந்த மிகப்பெரிய மரபுக்கலை கட்டிடக் கலைஞர் குமரேசன் அவர்களுக்கும், விளையாட்டுத்துறைக்கான விருதினை தற்காப்பு கலையில் ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேலாக அர்ப்பணிப்புடன் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஸ்ரீகாந்த் கனகராஜ் அவர்களுக்கும் வழங்குகிறோம். இந்த விருதுகளை வழங்குவதற்கு சரியானவர்களாக தேர்வு செய்திட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இந்த ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு அரசின் சட்டப்பேரவையுடைய தலைவர் மதிப்புக்குரிய ஐயா அப்பாவு அவர்களும், மாண்புமிகு ஊரக தொழில்துறை அமைச்சர் பாசத்திற்குரிய அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களும் வருகை தந்து விருதாளர்களுக்கு இந்த விருதினை வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள். குறிப்பாக 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் அரசு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறுகின்ற மாணவர்களுக்கு முதல் மற்றும் 2ஆம் இடத்திலும் தமிழில் முதல் வகுப்பில் வருகின்ற மாணவர்களுக்கும் ஊக்கத்தொகையும் சான்றிதழும் பரிசுகளும் வழங்கி சிறப்பித்துக் கொண்டு வருகின்றோம். அதே வேளையில் தமிழ் கூறும் நல்லுலகின் ஆகச்சிறந்த ஆளுமைகளை தேர்வு செய்து பெருந்தமிழன் பெருந்தச்சன் மாமல்லன் போன்ற விருதுகளை வழங்கி கௌரவித்துக் கொண்டு வருகின்றோம். இதுவரையிலும் தமிழ்நாட்டின் பல ஆளுமைகளை மல்லை தமிழ்ச்சங்கம் அழைத்து அவர்களுடைய சிறப்புகளை அவர்களுடைய தகுதிகளை நாங்கள் சுவீகரித்துக் கொண்டு எங்களை தமிழ் கூறும் நல்லுலகில் அழுத்தமாக கால் உண்பதற்கு எங்களை நாங்கள் அவர்களை பயன்படுத்திக் கொண்டோம்.